கடல் கிட்ட ரொம்ப போகாதீங்க, நிறைய ஜெல்லி ஃபிஷ் இருக்கு. ஏற்கனவே பீட்டில நிறைய கேசஸ் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அலையும் கூட வந்துடும். நான் இங்கேயே பிறந்து வந்தவ, சொல்றது சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். ஐயோ சாமி, மலை இருச்சா? அப்ப இன்னைக்கோ பர்கர் தான். இல்ல நீ கிளம்பு. அப்ப நீங்க இப்படி ஹோட்டல் போவீங்க? நான் போயிடுறேன், நீ கிளம்பு. நீங்க காண போனா நான் பொறுப்பு இல்ல சார். நானே பொறுப்பு இல்ல. நீ எப்படி பொறுப்பாவ? ஓகே பை ஜோதி. நாளை காலையில நான் கேல கிளம்புறேன். நல்லபடியா போயிட்டு வாங்க சார். என் நம்பர் கூட கேட்க மாட்டியா நீ? அவசரத்துக்கு கால் பண்ணலாம்ல. எதுக்கு சார்? நான் கால் பண்ணி என் ஃபோன் பில் நீங்களா கட்ட போறீங்க? வேணும்னா நான் உங்க காசுல ஒன்னு வேணா நீங்களே வச்சுக்கீங்க. இப் யூ டோன்ட் மைண்ட், உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளு. பாக்குறதுக்கு நல்லூர் மாதிரி இருக்கீங்க. நேத்து நானா ஒரே கடுப்பா இருந்தீங்க, இன்னைக்கு நானா ஒரே சந்தோஷமா இருக்கீங்க. உங்களை புரிஞ்சுக்கவே முடியல சார். ரயில் சினிமா மாதிரி வர மனுஷங்களை புரிஞ்சுக்கிட்டேன் என்ன பண்ண போறேன் சாருக்கு அது சொன்னதுதான் கோவமோ? சரி ரயில் சினிமா கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் சந்திப்போம். எதுக்கு கூப்பிடறோம் இல்லையோ, கண்டிப்பா என் கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிடுவேன். கொஞ்சம் சரிங்களா சார்? சரி நான் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு அறிவுபூர்வமான கேள்வி. நான் ரொம்ப பேர்கிட்ட கேட்டேன், யாருக்குமே பதில் தெரியல. நீங்க படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க, படிச்சவரு தானே, கேட்கலாமா? கேளு. இந்த பெங்குவின் இருக்குல்ல சார், அதுக்கே வயிறு மட்டும் வலியா இருக்கு, முதுகுலாம் கண்ணக்கரையே கருப்பா இருக்கு, சொல்லுங்க பார்க்கலாம். தெரியுது, வேணும்னா இன்டர்நெட்ல செக் பண்ணி சொல்லிட்டேன். இன்டர்நெட்லாம் எதுக்கு சார், நானே சொல்றேன். உனக்கு தெரியுமா? ஏன்னா பெங்குவினோட கை கட்டியா இருக்குல்ல, அதுக்கு முதுகு தேய்ச்சி குளிக்க முடியாது, வயிறு மட்டும் தேய்ச்சி குளிக்கிறதுனால வெள்ளையா இருக்கு. இந்த சிரிப்பு தான் அந்த ஜோக்கு சொன்னேன். சரி சார் நான் கிளம்புறேன். ஜோதி நாளைக்கு என்ன பார்க்க வருவியா? நாளைக்கு முடியாது சார், ஒரு வெள்ளக்காரனை பிக்கப் பண்ணும். நான் இங்கிலீஷ் பேச நீங்க கேட்டது இல்லையா, வெள்ளக்காரனுக்கே புரியாது. பார்த்து சார், கடல் கிட்ட ரொம்ப போகாதீங்க, ஏதாவது கடிச்சிட்டு போகுது. ஜோதி நான் உன்னை போய் தோட்டத்தில் தேடிட்டு வரேன், அங்கே இல்லாமல் நீங்கள் வந்து என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லை மாமா, சும்மா தான். பொண்ணுங்க ஒன்றும் இல்லைன்னு சொன்னாலே ஏதோ ஒன்று இருக்குன்ற அர்த்தம் தான். அப்போ ஏதாவது இருக்குன்னா ஒன்றும் இல்லைன்னு அர்த்தமா? போங்க மாமா, நீங்கள் வேற. சும்மா தமாசா சொன்னோம். ஆமாம், நீ சாப்பிட்டியா? இப்போ மணி என்ன மாமா? சாப்பிட்டுட்டு பார்த்தா மணி சாயந்தரம் பொழுதுக்கு வந்துடுச்சு. இது வரைக்கும் சாப்பிடாம நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை மாமா, பழைய நினைவு அவ்வளோதான். ஆரம்பிச்சிட்டியா? பழசே நினைச்சிருந்தா வாழ்க்கையை ஓட்ட முடியுமா? அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும் மறக்க முடியுமா? மறக்க முடியாது தான், ஆனால் நினைக்காம இருக்கலாம்ல. அதுக்கு தான் மாமா முயற்சி பண்ணுறேன். சில நேரத்தில் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனால் முடியல. ஜோதி வாழ்க்கைன்றது ஒரு நாடகம், அதில் நம்மளாம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். சந்தோஷம் இல்லைனாலும் சந்தோஷம் இருக்கிற மாதிரி நடிச்சுக்கணும். அப்படி நடிக்க வேண்டிய அவசியம் என்ன மாமா? இந்த உலகம் ரொம்ப சுயநலமாக இருந்துச்சு. நம்ம சிரிக்கும் போது இருக்கிற கூட்டம் நம்ம அழுகும் போது இருக்காதுமா? அந்த மாதிரி கூட்டத்து கூட இருக்கிறதுனால தானே கஷ்டம். அப்படி சொல்லிடவும் முடியாது, தனியாக வாழவும் முடியாது. நம்ம வாழ்க்கையில் புதுசு புதுசாக சந்திக்கிற மனுஷங்க தான் நம்ம வாழ்க்கையே மாற்றி அமைச்சிடுறாங்க. வா போகலாம். வா, இப்படிலாம் தனியாக வந்து உட்காரப்படாது. ராம், ராம், அப்பா வந்திருக்கப்பா. தயவு செய்து நீங்க அவனை கூப்பிடாதீங்க.
என் மகன் எனக்கு உயிரோட வேணும். அவனோட இந்த நிலைமைக்கு காரணம் நீங்க தான், நீங்க மட்டும்தான். அம்மா, ஏமா அப்பா பேசுறீங்க? இந்த நிலைமையில உங்க சண்டை தேவையா? ஏய், நீ வாய மூடு. வார்த்தை விஷத்தோட பயங்கரமானது. இந்த சந்தோஷத்தை அறுத்து எரிஞ்சுவன் நீ தானே. அபிராமி, அவன் உனக்கு மட்டும் மகன்ல, எனக்கும் மகன் தான். தயவு செய்து அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. அவனோட நன்மைக்காக தானே செஞ்சேன், எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் பண்ற? யாரு நான் ஆர்ப்பாட்டம் பண்றேனா? உங்க ஆடம்பரத்தினால இவனை பலியாக்குறீங்களே, இதுதான் நீங்க செஞ்ச நன்மையா? சொல்லுங்க. இப்ப என் மகனை எழுப்புங்க, இப்ப எழுப்புங்க, இப்ப எழுப்புங்க, வரான பாப்போம். எழுப்புங்க, இவனை எழுப்புங்க, இப்ப எழுப்புங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க சத்தம் போடக்கூடாது, இது ஐசியூ. பேசுங்க, மெதுவா பேசுங்க, அப்படின்னா வெளியே போய் பேசுங்க. பேஷண்ட் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ் போங்க. வாங்க பாப்போம். வரா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நீ என் பிசினஸ முழுசா கவனிச்சுக்க போற, எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு ரிலாக்ஸா ஓய்வு எடுக்க போறேன் நான். பிசினஸா? அப்பா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், உங்களோட ஆசைக்காக தான் நான் லண்டனுக்கு பிசினஸ் படிக்க போறேன்னு. உங்களோட பிசினஸ்ல தயவு செஞ்சு என்னை சேர்த்துக்காதீங்க, எனக்குன்னு தனிப்பட்ட ஆசைகள் இருக்குப்பா. உன் தனிப்பட்ட ஆசைகளை நீ தனியா போன பிறகு வச்சுக்கப்பா. இங்க பாரு, நீ என்னோட வாரிசா, நான் கட்டி வச்சிருக்கிற பிசினஸ்ங்கிற சாம்ராஜ்யத்தை நல்லபடியா பாத்துக்க. ஓகே அப்பா, அதுக்குதான் மாமா இருக்காரு. மாமா பிசினஸ் டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் பிசினஸ் நல்லா ப்ராஃபிட்ல போகுதுன்னு சொன்னீங்க, அப்புறம் நான் எதுக்கு? சாரிப்பா, நான் மியூசிஷியன் ஆகணும். மியூசிஷியனா? நமக்கு இருக்க வசதிக்கு எப்பேற்பட்ட மியூசிஷியனும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து வாசிக்க வைக்கலாம். நமக்குன்னு ஒரு தகுதி இருக்கு, அதை மறந்துடாது. என்னங்க ராம், இப்போதான் வீட்டுக்கே வந்திருக்கான், அதுக்குள்ளே உங்கள் பிஸ்னஸ் இஷ்யூ இல்லாமா? உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சும்மா இருக்கியா? ராம், நீ படித்தது பிஸ்னஸ்யா, மியூசிக் இல்லை. அப்பா, லண்டனுக்கு நான் பிஸ்னஸ் படிக்க தான் போனேன், ஆனால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் மியூசிக் கற்றுக்கிட்டேன். என்னால் மியூசிக்கிலேருந்து வெளியே வர முடியாதுப்பா. சரி பரவாயில்ல, அதை பார்ட் டைமாக வச்சுக்க. அப்பா, அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. மியூசிக் வந்து ஒரு ஆர்ட்பா, அதில் ஒரு அமைதி இருக்குது, அது ஒரு ஆத்மாவோட பேசுகிற மாதிரி. ஆனால் பிஸ்னஸ் அது ஒரு பரபரப்பான இம்சை. இந்த ரெண்டு விஷயத்தை நான் ஒரே நேரத்தில் செஞ்சேன், கட்டாயமாக நான் பைத்தியம் ஆயிடுவேன். அது ரெண்டுமே வெவ்வேறு துருவம்ப்பா. என்னப்பா வெவ்வேறு துருவங்கிற? இருக்கிற ஒரு ஜோடி கண்ணில் நல்லதையும் பார்க்குறீங்க, கெட்டதையும் பார்க்குறீங்க. ஒரே மூக்கு வாசத்தையும் சுவாசிக்கிறீங்க, நாத்தத்தையும் சுவாசிக்கிறீங்க. ராம், நீ சொல்கிற இந்த மியூசிக் விளக்கம் எனக்கு என்னமோ புரியலப்பா. அப்பா, மனசு உறுப்பு ஒண்ணும் இல்லப்பா. ராம், அப்பா சொல்றத கேளுப்பா. நான் என்னம்மா கேட்கல? அப்பா லண்டனுக்கு போக சொன்னாரு, நான் போனேன். ரெண்டு வருஷம் மலேசியாவுக்கு வரக்கூடாது சொன்னாரு, நான் வரல. மாலத்தியை பார்க்க கூடாது பேசக்கூடாது சொன்னாரு, ரெண்டு வருஷத்துக்கு நான் அவளை பார்க்கல பேசல. அவ எப்படி இருக்கானோ எனக்கு தெரியல. மாலதி எப்படிமா இருக்கா? மாலதி மாலதி நல்லதான் இருக்கா. சரி, அதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். நீ ரெண்டு வருஷம் கழிச்சு இப்பதான் வந்திருக்க, வீட்டு சாப்பாடெல்லாம் மறந்துருப்ப. அம்மா என்ன பண்ணுறேன், உனக்காக ருசியாக சமைக்கிறேன், நீ போய் குடிச்சிட்டு வா. என்னம்மா வீடு இப்படி விரிச்சோடி கிடக்கு? அக்கா மாமா எங்க? உங்கள் அக்கா மாமாவா? அவங்க ரெண்டு பேரும் வெளியூர் போயிருக்காங்கடா, பிஸ்னஸ் விஷயமா. எப்போதுமே மாமா மட்டும் தானே போவாரு? அது வந்து என்னம்மா தயங்குறீங்க, சொல்லுங்க. இல்லைடா, இடையில உன் மாமாவுக்கு ஒரு பொண்ணால பிரச்சனை, அதனால உங்கள் அக்கா எங்கே போனாலும் கூடே போவா கூடே வருவா. அவள் வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்கு, ஆனால் உங்கள் மாமா அப்படி செய்வார்னு நினச்சே பார்க்கல. விடுங்கம்மா, அவங்க பிரச்சனை நமக்கு எதுக்கு? என்னடா அப்படி சொல்லிட்ட? உன் அக்கா வாழ்க்கை நம்மளுக்கு முக்கியம் இல்லையா? அம்மா, ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அக்காவையும் மாமாவையும் வீட்டோட வச்சுருந்தீங்க தெரியுமா, அது மொதல் தப்பு.
இப்போ நம்ம அவங்க பர்சனல் விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா, அது ரெண்டாவது தப்பு. அந்த விஷயத்தில் இப்போ என்னையும் கூட்டணி சேர்த்துருக்கீங்க தெரியுமா, அது மிகப்பெரிய தப்பு. விடுங்கம்மா, அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க டீல் பண்ணிக்கிட்டோம். ஏன் அப்படி சொல்ல மாட்டேன், ரெண்டு வருஷம் லண்டன்லேருந்து வந்திருக்கல, அதான் வெள்ளக்கார தோற மாதிரி பேசுகிற. அங்கே உள்ளவங்க இந்த மாதிரி இல்லைம்மா, அவங்கக்கிட்ட கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. இங்கே தான் சென்டிமெண்ட்டில் பல விஷயத்தை குழப்பிக்கிறாங்க. நாமளும் வாழாமல் மற்றவங்களையும் வாழ விடாமல் செய்கிறோம். ஆனால் அங்கே உள்ளவங்க யார் வீட்டுக்கும் அனாவசியமாக போக மாட்டாங்க. அதே சமயத்தில் யார் விவகாரத்துலேயும் அனாவசியமாக தலையிட மாட்டாங்க. இங்கே ஒரு விஷயம் நடந்தால் ஊருக்கே தெரியும். டே, அங்கே இந்த மாதிரி கூட்டு குடும்பம் இருந்தால் தானே பிரச்சனை வர? அது சரிதான், ஆனால் நல்லது எடுத்துக்கலாம்ல. இங்கே பாருங்கள், அக்கா மாமா விஷயத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டியதுலாம் ஒரே விஷயந்தான். என்னது? அப்பாவுக்கு சின்ன வீடு இல்லாமல் பார்த்துக்கணும். ஐயோ அம்மா, அம்மா இந்த மாதிரி உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுமா. எனக்கும் தாண்டா, உங்கள் அப்பா கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், அவனை ஒரு தடவையாச்சும் வர சொல்லுங்கட்டு. அவரோட புடிவாதம் தான் உனக்கு தெரியுமே. விடுங்கம்மா, அன்னடிக்கும் பார்த்தா தான் பாசம்மா. ஆனால் அங்கே உள்ள பையனோட அம்மாவை பார்க்கும்போது எனக்கு உங்கள் ஞாபகம் தான்மா வரும். ஏதோ மியூசிக் இருந்ததுனால நான் தப்பிச்சேன். மாலத்தியோட ஞாபகம் கூட அப்படி தான். ஆ, மாலத்தி எப்பொழுதும் வீட்டுக்கு வருவாளாம்மா? என்னம்மா கேட்குற பேசாமல் இருக்கீங்க? டே, நீ முத விடு, போய் குளி. உன் லண்டன் வாடைனால தாங்க முடியல, போய் குளிச்சிடு வா. அம்மா, இது பெர்ஃப்யூம் வாசம்மா, போய் குளிச்சிடு வா. மாடி அடிக்குது. சரி. சிவா, ஏய் ராம், அடா உங்கள் ஆயுசு 99, அதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் உன்னை. ஏன்டா கடன் எதுவும் கேட்க போறியா? ஆமாடா, அப்படியே கடன் எதாவது கேட்டால் பண்ணி கொடுத்துருவ போகிறேன். வேறு கதையை சொல்லு. நானாக கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன். அப்பாவோட பணத்தை எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் சம்பாரிச்சதுக்கப்புறம் கொடுக்குறேன். ஆமாடா, அப்படியே எடுத்து கொடுத்துருவ பாரு. ஏய் சரி, நம்மளோட பாட்டு என்னாச்சு? பாட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன், எப்படி வந்திருக்கு தெரில. நீ தான் போட்டு கேட்டு பார்க்கணும். ஹெட்ஃபோன் கொடுக்கேன், ப்ளே பண்ண கேட்போம். நான் முதல்ல செஞ்ச ட்ராக்கு ஃபைல் தேடிறேன். வாசலில் காதிலே உன் ஓசைகள் ஏதோ மாறுதல். இது வாவ், பாட்டு சூப்பரா.
குறிப்பாக அந்த லிரிக்ஸ் இருக்குல்ல, ஐயோ உனக்கு தெரியுமாடா லிரிக்ஸ் இருந்த பொண்ணு கரெக்டாக மியூசிக் பற்றி பேசாமல் லிரிக்ஸை மட்டும் பற்றி பேசுகிறேன். பொண்ணா? ஆமாம். யாரா பொண்ணு? எப்படிடா இருப்பா பொண்ணா? பொண்ணு வந்து அழகுன்னு சொல்ல முடியாது, அழகுன்னு சொல்ல முடியாது, கருப்புன்னு சொல்ல முடியாது, சகப்புன்னு சொல்ல முடியாது, வேற எப்படி நான் சொல்லுறது? கடுப்பே தாத பொண்ணு எப்படி அப்படி வைப்ரேட் ஆயிருங்க? அது இல்லடா, இந்த மாதிரி கலை உணர்வு உள்ள பொண்ணுங்கலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டம்டா. அப்ப சரி, வந்து எட்டாம் நம்பர் தானே? அந்த கேர்ளும் ஒன்னாம் நம்பரு, எட்டுக்கும் ஒன்றுக்கும் சரியா இருக்கும், நினைக்கிறோம் கரெக்டா இருக்கும். இவனை ட்ரை பண்ணலாம். எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கேன். நீ பார்க்கறத பத்த ரொம்ப சந்தேகமா பாக்குறேன். என்ன பண்ணுறது, என்னை பார்த்து அண்ணன்னு சொல்லிடுச்சு, எனக்கு தான் வாய்ப்பு இல்லாம போச்சு. உனக்கு தான் அண்ணன் கூப்பிட்டுருச்சா? அப்போ ஓகே, சரி திரும்ப அந்த பாட்டு போட்டு கேட்போம். ஓகே பாட்டு செஞ்சிடும். சாரி சாரி சிவனே, நான் அப்புறம் வரட்டா? ஏய் வால்தி, வா வா வா, உட்கார உட்கார உட்கார. அன்றைக்கி நீ கால் பண்ணியிருந்தல, திருப்பி கால் பண்ண நினச்சா மறந்தே போயிட்டேன், பிஸி ஆகிட்டேன். பரவாயில்ல, உட்கார உட்கார. அப்புறம் ராம், லிரிக்ஸ் யாரு என்ன கேட்டிருக்குல்ல? வால்தி எங்கே தான் இருந்தாங்க? ஓ ஹாய், ஐம் ராம். வணக்கம், நைஸ் மீட்டிங் யூ. நம்மளோட பாட்டுக்கு நீங்கள் போட்ட லிரிக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி எந்த பாட்டுக்காவது நீங்கள் லிரிக்ஸ் போட்டிருக்கீங்களா? இல்லை, நான் கவிதை மட்டும்தான் எழுதுவேன். ஆனால் பாட்டு எப்படி வந்துச்சுன்னு? பாட்டு ஓகே, நீங்கள் தான் பாட்டு கேட்டு சொல்லணும் எப்படி இருக்குன்னு. காதிலே உன் ஓசைகள் ஏதோ மாறுதல், இது உன்னாலே, காற்றிலே உன் வாசனை என்றுமே. I'll say